இன்றைக்கி மீனிங் ஆஃப் டிமாண்ட் பற்றி பார்க்கலாம். இதுக்கு ரெண்டே ரெண்டு கீவேர்டு இருந்தால் போதும். நம்பர் ஒன், வில்லிங்னஸ் டு பை. நம்பர் டூ, எபிலிட்டி டு பே. இஃப் எ புவர் பர்சன் வாண்ட்ஸ் டு பை எ கார், இட் இஸ் நாட் கன்சிடர்ஸ் டிமாண்ட் பிகாஸ் இட் ஹேஸ் நாட் ஹாவ் எ எபிலிட்டி பவர் டு பே த கார். செகண்ட், இஃப் த ரிச் பர்சன் வாண்ட்ஸ் டு பை எ கார், இட் இஸ் கன்சிடர்ஸ் டிமாண்ட் பிகாஸ் ஹேவ் எ எபிலிட்டி டு பே ஃபார் தட் கார். ஸோ டிமாண்ட்னா என்ன, வாட் இஸ் டிமாண்ட் என்ன சொல்கிறேன்னா, த டிசைட் பேக்டு பை பர்ச்சேசிங் பவர் இஸ் கால்டு டிமாண்ட் சொல்கிறாங்க. டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வில்லிங்னஸ் டு பை இருக்கணும், இன்னொன்று எபிலிட்டி டு பே அப்படின்னு இருக்கணும். வாங்கிறதுக்கான ஆசையும் அதை காசு கொடுக்கறதுக்கான பணமும் இருந்தால் அதுக்கு பேர் டிமாண்டுன்னு சொல்கிறோம். இப்போது அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்க, இஃப் எ பர்சன் வாண்ட்ஸ் டு பை எ கார், இட் இஸ் நாட் கன்சிடர்ஸ் டிமாண்ட் பிகாஸ் இட்ஸ் கன்சிடர்ஸ் எ வாண்ட்ஸ். If a person wants to buy a car and he has the ability to pay the car, it is considered as demand because he has the ability to pay the money for that product. So, அதுக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க, desired backed by ability to pay and desired backed by purchasing power is called demand அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மூணே மூணு விஷயம் நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் ஒன், ப்ரைஸ். நம்பர் டூ, இன்கம். நம்பர் த்ரீ, டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். நம்மளோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கணுமா வாங்கலாமான்னு சொல்லி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்கம்மை பார்க்கணும், நம்மக்கிட்ட அந்த பவர் இருக்கா, பர்ச்சேசிங் பவர் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. தேர்ட் ஒன், நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கணும், அப்போ தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு யூட்டிலிட்டி இருக்குது, இல்லாட்டி அந்த ப்ராடக்ட்டு ஹேஸ் நோ யூட்டிலிட்டி. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் பார்த்தாலே, இந்த மூணு விஷயத்த எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஃபேக்டர் டிட்டர்மினிங் ஆஃப் டிமாண்டுக்கு ப்ரைஸ், இன்கம், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்.